இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கங்கள். நான் வரும்பொழுது எனது எண்ணமும் ஆக்கமும் செயலும் தங்களது பிறந்த நாளை ஒட்டே இருந்தது. அமர்ந்த பொழுது சற்று உருமாறியது. இப்பொழுது முற்றிலும் மாறுபட்ட சவிதாவாகவே இங்கு நின்று பேசுகிறேன் ஐயா. முதலில் அடுத்த உங்களது 100வது பிறந்த நாள் அன்று இதே ஓர் வாய்ப்பில் இதே போன்ற ஓர் விழாவில் உங்களை வாழ்த்த வேண்டும் என்று எனக்கு நீங்கள் உறுதியளிக்க வேண்டும். செண்டுந்தரை போல 100 அடிக்காமல் எங்கும் நீங்கள் தப்பித்து போக இயலாது. ஏனெனில் இந்த இளைய தலைமுறைக்கு வேறுபட்ட மாறுபட்ட நிறைய கருத்துக்கள் உண்டு. அதையும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்கும் நீங்கள் பதிலளிக்க வேண்டும். அதற்கு நிறைய கால அவகாசம் வேண்டும். எடுத்த நடை, இது இங்கே வந்து எழுதிய கவிதை. எடுத்த நடை நீர்மேலெனினும் மூழ்காமல் சென்றிடுவார் கவிஞர் எனப்படுவார். பிடித்தபிடி முன்னென்றறிந்தும் உள்ளென்றறிந்தும் தளராமல் பிடிக்கொள்வார். விடுத்த விடையின் கேள்விகள் உடல் பூசிய திரவியமாய் சுற்றி நுகர்வினும் கண்ணில் தென்படவில்லை என்பார். தடுத்த தடை காகிதம் என்றறிந்தும் நீரிலே நனைந்தும் காற்றிலே பறந்தும் கிழிந்தும் கிழியாமல் அந்த கிழிசலின் வழியில் மாயலோகம் தெரிந்தும் கண்டும் காணாதற்போல் இருப்பார் கவிஞர். அந்த காகிதத்திரை கண்களில் புறையாகிவிட்டாலும் கலங்கார். உடுத்த உடை கருமை என்றிருந்தும் கதிரவன் சுழினும் உடுத்த உடை கருமை எனினும் கதிரவன் சுழினும் கலங்கார். தடுத்த மழை ஆறல்ல அமிர்தம் என்றாலும் பசி ஆற்றாமல் பாசாங்கம் செய்திடுவார். ஆம், கவிஞர் எனப்படுவார். பொய்களிலே உருண்டு மேகலை கொண்டு துடைப்பார். பூக்கள் பல நிறங்களில் மலரும், விதை பொதுவாய் கருத்திருக்கும். பூக்களின் ஆயுள் நாட்கள், விதைக்கு ஆயுள் அது விதைக்கப்படும் வரை. எனினும் முளைத்து உருமாறுமே அன்றி வாடி உதிராது. இந்த நாட்டு விதையில் ஹைபிரிட் மரங்கள் முளைக்க கூடாது என்பதே எனது வேண்டுகோள். கவிஞர்கள் நடவடிக்கைகளோடு நம்பினரின் கடமை. இதற்கு ஒரு சிறு கதை. எனது தாத்தா எனக்கு சொல்லி வளர்த்த கதை. நாங்கள் எல்லாம் நீலகிரியை சேர்ந்த பூர்வீக குடிமக்கள், படுகு இன மக்கள். எங்களை ஒருமுறை காண்பதற்காக பல ஆண்டுகளுக்கு முன்னே பெரியார் அவர்கள் எங்கள் நீலகிரிக்கு வந்திருக்கிறதாக, அதாவது எனது தாத்தா ஒரு தலைமை ஆசிரியராக இருந்து ஓய்வு பெற்று இருந்தார். சமீபத்தில் தான், ஒரு 3 ஆண்டுகளானது. அவர் மிக மிக மிகப்பெரிய பேச்சாளர். எங்கள் பகுதியில் அவருடைய பேச்சுகளுக்கு சிறந்த வரவேற்பு இருக்கும். திரு கிருஷ்ணன் என்று அவர் பெயர். அவர் எப்பொழுதும் நிறைய அவருடைய சம்பவங்களை என்னோடு பகிர்ந்து கொள்வது வழக்கம். அப்படி பகிரப்படும் பொழுது ஒரு அழகான சம்பவத்தை சொல்கிறார். அப்பொழுது பெரியார் நீலகிரிக்கு வந்திருக்கிறார். இந்த ஜாதி மறுப்பு கொள்கைகளை பற்றி இந்த படுகையின மக்களிடமும் மற்ற ஆதிவாசி மக்களிடமும் பேசுவதற்காக வந்திருக்கிறார். அவர் இவ்வாறு மேல் ஜாதி பற்றியும் கீழ் ஜாதி பற்றியும், இப்படி இன ஜாதி வேறுபாடு இருக்கிறது, நாமெல்லாம் இதற்கு எதிர்த்து போராட வேண்டும், நாமும் அவரும் சமம் என்று உணர்வு கொள்ள வேண்டும் என்று பல சொற்பொழிவுகளை ஆட்சி கொண்டு வரும் பொழுது எங்கள் இன தலைவர் ஒரே ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார். சரி ஐயா, கீழ் ஜாதி யார்? நீங்கள் எதற்காக எங்களிடம் இதையெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள் என்று பெரியாருக்கு தூக்கி வாரி போட்டுவிட்டது. எங்களை நீங்கள் கீழ்ஜாதி என்று சொல்லுகிறீர்களா என்று இரண்டாவது கேள்வி கேட்டிருக்கிறார். இதுவரை நாங்கள் கீழ்ஜாதி என்றோ மேல்ஜாதி என்றோ நாங்கள் எங்களை ஒன்றுமே நினைக்கவில்லையே, புதிதாக ஏன் இப்படி ஒரு கருத்தை திணிக்கிறீர்கள்? நாங்கள் ஆதிவாசி என்று நாங்கள் உங்களிடம் வந்து சொன்னோமா? நாங்கள் கீழ்ஜாதி என்று நாங்கள் உங்களிடம் வந்து சொன்னோமா? எதற்கு அவர்களை மேல்ஜாதி என்று நாங்கள் ஏதேனும் ஒத்துக்கொண்டோமா? எதற்காக எங்களிடம் வந்து இப்படி ஒரு விதண்டாவாதமான கருத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறீர்கள்? எங்களை பொறுத்த மட்டும் நாங்கள் உயர் ஜாதிகள், எங்களை பொறுத்த மட்டும் நாங்கள் உயர்குடிகள். எங்களுக்கு என்று ஒரு கலாச்சாரம் இருக்கிறது, அதை நாங்கள் பின்பற்றி செல்வோம். அவர்களிடம் போய் நிற்பதில் எங்களுக்கு அவசியமற்றது, அவர்களிடம் திணிப்பது எங்களுக்கு அவசியமற்றது. அதனால் உங்கள் கருத்து இந்த நீலகிரிக்கு எடுபடாது, நீங்கள் செல்லலாம் என்று அனுப்பியதாக இன்று வரை அது போன்றுதான். இன்று வரை அது போன்றுதான் இந்த வடகின மக்களுக்கு ஜாதியும் கிடையாது, இரவும் கிடையாது, மொழியும் கிடையாது. எங்களுக்கான கலாச்சாரத்தில் வாழ்ந்து வருகிறோம். எந்த தாழ்வு மனப்பான்மையும் கிடையாது.
படுகரை தவிர மற்றவர் எல்லாம் மற்றவர்கள் என்பது மட்டுமே எங்களுடைய கருத்து. இதில் உயர்ந்தது தாழ்ந்தது என்று ஒன்றுமே இல்லை. இதற்கு பெயர் தான் நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை தான் கவிஞர்கள் விதைக்க வேண்டுமே அன்றி நம்பிக்கையை தகர்க்கும், வாழ்வை அர்த்தமற்று செய்யும் எந்த ஒரு புதிய காரணங்களும் தேவையில்லை. ஏனெனில் நாம் வாழும் வாழ்வு மிகச்சிறியது. அதில் பல குழப்பங்களோடும் குளறுபடிகளோடும் பயணம் செய்ய தேவையில்லை. நமது இடத்தோடும் நாம் இருக்கும் வாழ்வாதாரத்தோடும் நமது புவியோடும் அந்த புவியின் தன்மையோடும் ஒத்து போவது நன்று அல்லவா? இதே எனது கருத்து. அந்த காலத்தில் புலவர்கள் கவிஞர்கள் எல்லாமே வெகுவாக மதிக்கப்பட்டார்கள். ஏனெனில் அவர்கள் நம்பிக்கையோடு ஆன்மீகத்தை வளர்த்தார்கள். அரசவையிலே அவர்களுக்கு என்று ஒரு மரியாதை இருந்தது. இன்று நாமே நம் தலையில் கொள்ளி வைப்பதைப் போல இப்படி இருப்பதற்கு காரணம் நமது கருவின் உருவாகியதுதான். வேறொன்றும் கிடையாது என்பது எனது கருத்து. எனது ஓரகத்தி என் கணவருடைய சித்தப்பாவின் மருமகள். நான் அது இதுவரை அவரை இன்னொரு வீட்டை என்னுடைய சின்ன மாமாவுடைய மருமகள் என்றோ என்னுடைய அடுத்த ஓரகம் ஒன்று விட்ட ஓரகத்தி என்றும் நினைத்ததில்லை. நாங்கள் ஒன்றாக இருக்கும் பொழுது திடீரென ஒரு கருத்தை உதிர்த்து விட்டார். என்னதான் இருந்தாலும் நாங்கள் நாலு பேரும் ஒரே வீட்டு அடுத்தம், எங்களோட ஒய்ஃப் இல்லையா, நீங்கள் இன்னொரு வீட்டு இவங்களோட மனைவி இல்லையா அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. அது வரைக்குமே நாங்கள் எல்லாருமே ஒரு குடும்பம்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அவங்களுக்குள்ள வந்து இப்படி ஒரு வக்கரம் அவங்க மனசுக்குள்ளே இருக்குன்றது எனக்கு அப்போ தான் தெரிஞ்சுது. அது வரைக்குமே எந்த விழானாலும் முன்னால் போகிறனா அதுக்கப்புறம் சம்பிரதாயத்திற்காக போக பழகிட்டேன். அதுவே தான் இப்படி இப்போ தமிழை ஐயா சொன்னார், நான் தமிழ் மதம் என்று நீங்கள் சொன்னீங்க அப்படின்னு சொல்லி. ஐயா நானும் பிறந்த நாளுக்கு வாழ்ந்து வந்திருந்தேன், ஆனால் அந்த வெறும் வாழ்த்தாக இந்த விழா முடியக்கூடாதுன்னு நீங்கள் சொன்னதுனால தான் இந்த ஐயாவுக்கு இந்த வேண்டுகோளை நான் கேட்குறேன். தமிழ் மதம் சொல்லி பூக்களோடு விதையாக விதைத்து பூக்களோடு பூக்களையும் புற்களையும் ஆராதித்து வளர்ந்த இந்த படுகு இன மக்களுடைய மொழி படுகு மொழி. ஆனால் நான் தமிழை படிக்கவில்லை, ஆனால் எனக்கு தமிழ் மேல் ஆர்வம் அதிகமாக உண்டு. நான் பிறந்ததிலிருந்து இதுவரைக்குமே தமிழ் கவிதை எழுதுவேன். இந்த கவிதை உலகிற்கு நான் புதிது, ஆனால் கவிதைகளுக்கு நான் புதிதல்ல. இப்பொழுது நான் தமிழ் மதமா அல்லவா? இதற்கு புவியரசு ஐயா எனக்கு பதில் கூறவே வேண்டும். நான் தமிழ் மதமா அல்லவா? அதற்காக என் தாய்மொழியை நான் பேச வேண்டுமா இல்லை கூடாதா? நீங்கள் எல்லாரும் சேர்ந்து தமிழை காப்பதற்காக போராடுவீர்கள். தள்ளாத வயதில் நீங்கள் சிறை சென்றால் என்ன? இப்போ நீங்கள் தள்ளாத வயதில் சிறை செல்வீர்கள். எங்களை போன்ற இளைஞர்களுக்கு விதைத்து விட்டு போவீர்கள். அது விஷமா விதையா என்பதை நாங்கள் உட்கார்ந்து ஆலோசித்துக் கொண்டிருக்க வேண்டுமா? நீங்கள் எல்லாரும் விதைப்பது என்ன இப்பொழுது சொல்லுங்கள். நான் தமிழ் மதமா அல்லவா? தமிழ் மேல் எனக்கு உணர்வுண்டு. நான் என் தாய்மொழியை படிக்கவில்லையே, தமிழ் மொழியை தானே நீங்கள் பிணைத்திருக்கிறீர்கள். நான் படுகர் மொழியை ஒன்றும் கருதவில்லையே. இப்பொழுது எனது மொழிக்காக நான் போராட வேண்டுமா இல்லை தமிழ் கவிஞர் என்று எல்லா இடத்திலுமே போய் வாதாட வேண்டுமா? நான் தமிழா தமிழ் மதமா இல்லையா என்பதற்கு எனக்கு விளக்கம் கொடுங்கள். இப்படித்தான் ஹிந்தியும். நீங்கள் எத்தனை என்னை பொறுத்தவரை என் தாய்மொழியோடு சேர்ந்து அத்தனை மொழியையும் கற்க வேண்டும். எனது ஒரு பஸ் நிலையத்தில் போய்கொண்டு இருக்கும்போது முன்னாடி ஒரு மலையாளி உட்காந்துருக்கிறாரு. அவருக்கு அப்போதான் ஃபஸ்ட்டாக நம்மளோட பஸ்ஸில் ஏறாத போல ஒருத்தருனா ஒருத்தர் கேட்குறாரு. முன்னாடி திருவள்ளுவர் ஒரு படம் போட்டிருக்கு. இந்த நம்மளுக்கு ஒரே பஸ்ஸில் ஏறிட்டுண்டு, ஈ ஆள் இருந்தா வெறுத்த ஒன்றும் விடாத ஈ ஆள் இருந்தோம் அப்படின்னு அவர் கேட்குறாரு. சொல்கிறாரு, இவரை வள்ளிய பஸ் ஓனராக இருக்கும் அப்படின்னு. ஒரு திருவள்ளுவரை, ஒரு உலக பொறுமறையை புதுமறையை கொடுத்த ஒரு திருவள்ளுவரை, ஒரு மலையாள பக்கத்தில் ஒட்டி இருக்கின்ற மலையாள தேசத்தில் இருப்பவர் கேட்கிறார், இவர் என்ன பஸ் ஓனரா எல்லா பஸ்லையுமே இவருடைய படம் போட்டிருக்காங்க. அவர்கிட்ட சொல்றதுக்கு எனக்கு மொழி இல்லை. அவருக்கு மலையாளம் மட்டும்தான் தெரியும், ஆங்கிலம் தெரியாது, எனக்கு எதுவுமே தெரியாது. எனக்கு தமிழ் தெரியும், ஆங்கிலம் தெரியும். இதுதான் நிலைமை. மொழிகளை அடுத்த மொழிகளை கற்பது பாவம் அல்ல, அது குற்றம் அல்ல, அது அறிவு. நமது அறிவை பகிர்ந்து கொள்வதற்கான அழகான ஒரு வாய்ப்பு. அதை அப்படித்தான் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். எனது படுக மொழியில் உள்ள அத்தனை சாராம்சங்களையும் நான் இப்பொழுது தமிழில் மொழிபெயர்க்கின்றேன். அனைவருக்கும் சொல்கிறேன், தமிழ் இலக்கியங்களை நான் இப்பொழுது படிக்கிறேன். இதெல்லாம் மொழி அறிவினால் மட்டுமே வந்தது. ஹிந்தி தெரிந்திருந்தால் வட இந்தியாவிற்கு போய் இந்த திருக்குறளையும் தமிழையும் நான் பரப்புவேன், நிச்சயமாக அதை செய்வேன். அது தெரியாத இடத்தில் வெறும் தமிழிலே தமிழர்களிடத்தில் தமிழிலே பேசிக் கொண்டிருப்பது என்ன பயன்? உலக அளவில் தமிழை இழுத்து செல்ல வேண்டும் என்றால் வாதம் செய்யும் நேரத்தில் தமிழுக்கான காப்பியங்களையும்
எழுத்துக்களையும் இலக்கணங்களையும் அழகாக வகுத்த தற்பொழுது புத்தகம் அல்லாமல் மொபைலையும் தொலைபேசியிலையும் ஐ மீன் கைபேசியில் வருகின்ற ஆப்புகளாக உருமாற்றலாம். சிறிய சிறிய இப்பொழுது குழந்தை மழைகளுக்கு என்ன தமிழ் ட்ரைமிங் வந்து இப்போ மொபைல் ஓப்பன் பண்ண இருக்கும் எதுவுமே இல்லை, அந்த மாதிரி ரைமிங் கொண்டு வரலாம். அப்படிதான் மொழியை வளர்க்க வேண்டும். நமது நல்ல விஷயங்களை அடுத்த மொழிக்கு மொழிபெயர்த்து தான் மொழியை வளர்க்க வேண்டுமே தவிர ஒரு கூட்டம் போட்டு கொண்டு விவாதம் செய்து கொண்டு விதாண்டவாதம் செய்து மண்டையில ஆடி அதாவது எண்ணங்களை தான் நாம் புத்தகங்களாக நாம் வெளியிடுகிறோம். ஆல்ரெடி ஒருத்தருடைய மண்டையில் வந்து நிறைய எண்ணங்கள் இருக்குது, நம்மளுடைய எண்ணங்கள் எதற்காக திணிக்கணும்? அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அந்த புத்தகத்தை வாங்கி அவன் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு நாம் எதிர்பார்க்கிறது எந்த வகையில நியாயம்? நான் ஒன்று புதிதாக ஒரு பொருளை கொடுக்கவில்லை, நீங்கள் இதை உபயோகித்துக் கொள்ளுங்கன்னு சொல்லி நான் என்ன யோசிக்கிறேன், என்னுடைய சிந்தனை என்னோ அதுதான் புத்தகம் கொடுக்குறேன். நீங்க புத்தகம் வாங்கணும் அந்த சிந்தனையை பின்பற்றி யாரும் நம்ம நிர்பந்தப்படுத்தக்கூடாது. அந்த நியாயம் இருந்தால் அது சாதாரண நடக்கும், இல்லாத சிந்தனைகள் அப்படிதான் இருக்கும். நமது எண்ணங்களும் சிந்தனைகள் தான் உயர்ந்தது என்று நாம் நினைத்துக் கொண்டிருந்தால் நாம் வந்து கண்ணிலிருந்தும் குருடர்களாக இருப்போம் என்பதில் என்ன அயமும் இல்லை. ஐயா, என்னுடைய மதத்தை நீங்கள் கண்டிப்பாக கூறி வேண்டும். அடுத்து முதுமை என்பது அனுபவங்களுடைய நிறைவு. முதுமை என்பது அனுபவங்களுடைய நிறைவு என்று ஐயா குறிப்பிட்டார். அப்படி கிடையாது. முதுமை என்பது இன்னுமே நிறைவேற்றப்படாத கடமைகளின் காத்திருப்பு. எனில் நீங்கள் இன்னுமே கை வைக்காத கடமைகளை என்னவென்று அறிந்து தயவு செய்து அதன் பக்கம் உங்கள் திசையை திருப்பினால் உங்கள் முதுமை நிறைவடையும் என்பதை எனது தாழ்ந்த கருத்தாக கூறிக்கொள்கிறேன். இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி ஐயா அவர்கள் எல்லா வளமும் எல்லா நலமும் உடல் நலத்தோடு இன்னும் 100 வயது வரை வாழ வேண்டும் என்று எல்லாம் வல்ல நான் மீண்டும் அந்த இறைவனை வேண்டி வணங்கி கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி.